எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரஞ்சு சிக்கன் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாம். இந்த ரெசிபிக்காக 350 கிராம் போன்லெஸ் சிக்கன் நல்லா கழுவிட்டு சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கன்லேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். அரை மணி நேரம் கழித்து 3 டேபிள்ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள்ஸ்பூன் போல் மைதா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா சிக்கனும் நல்லா மாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ மாவில் நல்லா சிக்கன் கோட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கோட் பண்ணி வச்ச சிக்கனை 1 பை 1 சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் வச்சு பண்ணுறதுனால நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணோன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம், இதுக்கு மேலே விட்டோன்னா கருகிரும். இதே மாதிரி மீதம் உள்ள சிக்கனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் சாஸ் செய்கிறதுக்காக ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு 1 கப் போல் ஜூஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் வினிகர், 1/2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் திருவன இஞ்சி, 1/2 டீஸ்பூன் திருவன பூண்டு, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அடுத்ததாக 1 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு நம்ம செஞ்ச சாஸை ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 4 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் கலந்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கட்டியதும் இல்லாமல் குக் பண்ணிக்கலாம். நல்லா சாஸ் வந்து திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாஸ் நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. சாஸ் வந்து நல்லா சிக்கனில் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக வெள்ளையில் சேர்த்திட்டு கொஞ்சமாக வெங்காயத்தால் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம ஆரஞ்சு சிக்கன் ரெடி. இப்போது சுட சுட சூப்பராக சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.